சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீதா, கீதா, கீதா ஏஞ்சிரு, ஏஞ்சிரு கீதா. அக்கா, டைம் என்ன காச்சு? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. என்னக்கா சொல்ற? பின்ன பாரு, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி எப்படி தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. ஏ மகேஷ், ஏ மகேஷ், எந்திரி. ஏய் எந்திரி, எந்திரி, எந்திரடி. எதுக்குடி நான் அதுக்குள்ள எழுப்புனீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருப்பேன்ல. ஏற்கனவே விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாரு. இவ்வளவு நேரம் தூங்குனதே ஜாஸ்தி. இதுல இன்னும் கொஞ்ச நேரம் வேற தூங்கணுமா அவனுக்கு? இந்த வீட்டுக்காரங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு தூக்கம் வந்தா நான் தூங்க கூடாதா? அப்படி என்ன உனக்கு தூக்கம்? என்னன்னே தெரியலடி. ராத்திரி சரியான தூக்கம். இந்த மாதிரி ஒரு தூக்கம் நான் தூங்கினதே இல்ல. ஆமா கீதா, நான் இப்படி வழக்கமா தூங்குற ஆளே கிடையாது. நானே இப்படி தூங்கிருக்கேனா? எப்பவுமே இப்படி தூங்குற மகேஷ் இன்னைக்கு தூங்குறது என்னடி ஆச்சரியம் இருக்கு? ஏய், அப்ப என்ன நீ தூங்க முடிஞ்சுன்னு சொல்றியா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல மகேஷ். இங்க பாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். எந்த கவலை இல்லாம எது நடந்தாலும் சரின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தூக்கம் வருமா? ஆமா, என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு இருக்கவதான நீ? அப்பா இப்படி இருக்காரு, அண்ணா அப்படி இருக்காருன்னு ஏதாச்சும் நினைச்சு கவலை இருந்தா உனக்கு இப்படி எல்லாம் தூக்கம் வருமா? யாருக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்னன்னு இருக்கவதான நீ? உனக்கு இதுல தூக்கம் தான் வரும். ஏய், என்ன சொல்றியே? நீங்க மூணு பேரும் என்னடி பண்ணீங்க? நீங்க மூணு பேரும் நல்லா தூங்க தானே செஞ்சீங்க? அதான் மகேஷ், எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா ஒரு புதிய இடத்துக்கு போனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா நம்ம புதிய இடத்துக்கு அதுவும் மோசமான சூழ்நிலையில வந்திருக்கோம், இப்படி தூங்கிருக்கோனா? அது எப்படின்னு எனக்கு புரியல மகேஷ். எனக்கு புரிஞ்சு போச்சுடி. என்ன என்ன புரிஞ்சுது உனக்கு? இந்த இடத்தோட சொகுசு அப்படி. இங்க பாரு, ஏசி தர ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக மரத்தால போட்ட தர, மெதுக்கு மெதுக்குன்னு மெத்த போட்ட கட்டிலு, கண்ணுக்கு குளிர்ச்சியா பெயிண்ட் அடிச்ச சுவரு, கண்ண உறுத்தாத லைட்டு, கொசு கிடையாது, தூசி கிடையாது, சத்தம் கிடையாது, நாத்தம் கிடையாது. இப்படி இருந்தா யாருக்குதான் தூக்கம் வராது? இதுவே நம்ம வீடா இருந்தா அங்க என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. சிமெண்ட் பேந்து போன தர, கிழிஞ்சு போன பாய், எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச தலைவாணி, கூட கூடன்னு சத்தம் போட்டுட்டே ஓடுற ஃபேனு, ராத்திரி நம்ம மேலேயே ஏறி குதிச்சு ஓடுற எலி, அதை பிடிக்கிறதுக்கு அடுப்படி வழியா வந்து வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க பூனை, அரை மணி நேரம் கூட நாம நிம்மதியா தூங்க முடியாதபடி புடுங்கி எடுக்கிற கொசு, இதுக்கு நடுவுல தூங்கணும்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும்? வேற வழி இல்லாம தூங்க பிடிக்காம எல்லாரும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுறோம். இங்கதான் எல்லா சௌரியமும் இருக்குல்ல, அதான் நேரம் கால தெரியாம தூங்கிட்டோம். ஏய், நாங்க ஒன்னும் வசதிக்கு மயங்குறவங்க கிடையாது. ஏய், அதான் நீங்க தூங்கி எந்திரிச்ச லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. இங்க பாரு கீதா, இந்த மாதிரி வசதி எல்லாம் எல்லாருக்கும் எப்பயும் கிடைக்காது. எப்பயாவது கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும். அதிர்ஷ்டக்காரிக சில பேருக்கு தான் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி சொகுசா வாழ்ற வாழ்க்கை கிடைக்கும், யோகமும் கிடைக்கும். அது அவங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியலையே. ஏய், நீ யார சொல்ற? யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்திருக்கோ அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கேன். கிடைச்சவளுக்கு என்னடானா, வலிய வந்த சீதேவிய காலால மிதிச்சுட்டு போறாளுங்க. ஏதோ பக்கத்துல இருக்கிறவளுக்கு கிடைச்சதுன்னா அதுல கொஞ்சம் குளிர்கா எல்லாமே நினைச்சேன். அதுவும் நடக்காது போல இருக்கே. கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போலயே. என்னமோ, ரெண்டு நாளோ மூணு நாளோ கிடைச்ச வரைக்கும் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். மகேஷ், நீ என்ன பேச்சு பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நீ இப்ப என்ன நோக்கத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு என்னடி நோக்கம்? நான் ஏதோ சும்மா ஆத்தா மேல புலம்பிட்டு இருக்கேன், அதுக்கேண்டி நீ சிலிர்த்துக்கற? இங்க பாரு, உன் ஆத்தமையெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. எங்களுக்கு எல்லாம் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஏடகுடமா பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது. சரிடி, நான் எதுவுமே பேசல. நான் நல்லது எடுத்துச்சோம்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? எனக்கு என்ன வந்துச்சு? நான் போறேன், குளிச்சுட்டு வரேன்.